குட் மார்னிங் சாம்பியன், திஸ் ப்ரொஃபஸர் ஆசோலின் ஃப்ரம் கவர்மெண்ட் காலேஜ் இருக்கிறது. இன்றைக்கி என் கூட டெக்னிக்கல் சாம்பியன் இருக்காரு, அலகேஷன் அப்படின்ற பேர். அவர் என்னென்னா பெண்டிங் ஆஃபியம் பற்றி சொல்லுறாரு, பெண்டிங் ஈக்குவேஷன் சொல்லுங்கள். ஸோ பெண்டிங் ஈக்குவேஷனுங்கிறது எம் பை ஐ இஸ் ஈக்குவல் டு சிக்மா பி பை ஒய் இஸ் ஈக்குவல் டு இ பை ஆர். அதோட டேர்ம்ஸ்லாம் என்னென்னு சொல்லுங்க. ஸோ எம்ங்கிறது பெண்டிங், சரி, சிக்மா பிங்கிறது பெண்டிங் ஸ்ட்ரெஸ் அட் எனி செக்ஷன், அதே ஒய்ங்கிறது டிஸ்டன்ஸ் பிட்வீன் நியூட்ரல் ஆக்சிஸ் டு பீமோட எக்ஸ்ட்ரீம் லேயர் டிஸ்டன்ஸ், எம்ங்கிறது ரெசிஸ்டிங் பெண்டிங் மூமெண்ட், ஐங்கிறது ஏரியா மூமெண்ட் ஆஃப் இனர்சியா அபவுட் நியூட்ரல் ஆக்சிஸ், ஆறுங்கிறது ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். ஸோ மொத்தம் ஆறு டேம் இருக்குது. ஆறு டேமில் வந்து எம்னா பெண்டிங் மூமெண்ட் சொல்லிட்டாரு, அது வந்து ரெசிஸ்டிங் பெண்டிங் மூமெண்ட் சொல்லிட்டு அடைமொழியோடு வழங்குறாரு. வெறும் பெண்டிங் மூமெண்ட்டில் ரெசிஸ்டிங் பெண்டிங் மூமெண்ட் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஐனா மூமெண்ட் ஆஃப் இனர்சியா, அது வந்து ஏரியா, அதுக்கும் ஒரு அடைமொழி இருக்குது. என்ன அடைமொழினா ஏரியா மூமெண்ட் ஆஃப் இனர்சியா அபவுட் நியூட்ரல் ஆக்சிஸ் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் சிக்மா பி என்றது பெண்டிங் ஸ்ட்ரெஸ் சொல்லிட்டாரு. ஒய்ன்றது டிஸ்டன்ஸ் ஆஃப் எனி லேயர், எந்த லேயரும் எடுத்துங்க, ஆனால் வந்து நியூட்ரல் ஆக்சிஸ் வந்து கணக்கு பாருங்கள் அப்படின்றாங்க. ஆர்ன்றது ரெடி சாப்பர் வச்சிருந்தார். இன்றது நமக்கு தெரியும்னால அங்கே எதில் இன்றது யங்ஸ் மாடல்ஸ் யங்ஸ் குணகம் சொல்லுவாங்க. அடுத்தது பார்ப்போம், அடுத்தது பெண்டிங் ஸ்ட்ரெஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இந்த ரெண்டு ரிலேஷன் மட்டும் வச்சுக்கிட்டோமா, எம் பை ஐ இஸ் ஈக்குவல் டு சிக்மா பி பை ஒய், இதை மட்டும் வச்சுக்கிட்டோம்னா சிக்மா பி பெண்டிங் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த ஒய்ங்க போனால் மல்டிப்ளை ஆகும் எம் ஒய் பை ஐன்னு எழுதலாம். ஸோ எம் ஒய் பை ஐ தான் சொல்லியிருக்காங்க. இப்போ இதை வந்து நம்ம ஒரு புள்ளி வச்சு கூட எம் ஒய் பை ஐ அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்தது செக்ஷன் மாடலஸ் ஆஃப் பீம் எப்படி செல்லமாக கூப்பிடுவீங்க. ஸோ செக்ஷன் மாடலஸ் வந்து இசட் அப்படின்னு அப்படின்னு கூடாது, ஜெட்டுன்னு செக்ஷன் மாடல்ஸ் அர்த்தம், இசட் ஈக்குவல் டு ஐ பை ஒய் அர்த்தம். ஐ இசட் அதிகப்படுத்தினா என்ன புரிதல் உங்களுக்கு ஏற்படுது? பீமோட ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாகும். இசட் அதிகப்படுத்தினா பீமோட ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாகும். இசட் அதிகமாக இருக்க தான் நாங்கள் விரும்புவோம் அப்படின்றது சொல்கிறாங்க. இசட் அதிகமாக இருக்க தான் நாங்கள் விரும்புவோம் அப்படின்றாங்க. ஆனால் இங்கே பெண்டிங் ஸ்ட்ரெஸ் வந்து குறையும் அப்படின்னு தெரியல, ஸ்ட்ரென்த் அதிகமாகுமே தவிர, ஆனால் ஸ்ட்ரெஸ்ஸுன்னு வரும்போது அது குறையும் அப்படி. ஏன்னா ஸ்ட்ரெஸ் வந்து கம்மியாக இருக்க தான் நம்ம புரிஞ்சுப்போம், ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாகும்ன்றது. ரெடி சாப் கர்வேச்சர். ஸோ ரெடி சாப் கர்வேச்சர் நம்ம எம் பை ஐ இஸ் ஈக்குவல் டு இ பை ஆருங்கிற ரிலேஷன்ஷிப் மட்டும் வச்சுக்கிட்டோம்னா ஆருக்கு நம்மளுக்கு வந்து இஐ பை எம்னு கிடைக்கும். ஸோ ஃப்ளெக்சுரிஜிட்டி டு த டாப் பெண்டிங் மூமெண்ட் வந்து ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் சொல்லலாம். அடுத்து ஃப்ளெக்சுரிஜிட்டி, ஃப்ளெக்சுரல் ரிஜிடிட்டி வந்து ப்ராடக்ட் ஆஃப் இஐ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சிவனும் சக்தியும் சேர்ந்தா மாசுடா அப்படின்ற பாட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ யங்ஸ் மாலஸும் மூமெண்ட் ஆஃப் நேஷன் சேர்ந்தா ஃப்ளெக்சுரல் ரிஜிடிட்டி, ஃப்ளெக்சுரல் ரிஜிடிட்டி தான் அப்படின்னு பாடுறாரு. ஸோ நம்ம அடுத்த பாட்டுக்கு நம்ம போவோம். இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா வெவ்வேறு செக்ஷனுக்கு வந்து மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவும் செக்ஷன் ஆஃப் மாலஸும் எப்படி மாறுது அப்படின்னு பார்ப்போம். ஸோ மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பார் ரெக்டங்குலர் செக்ஷன். ஸோ மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ரெக்டங்குலர் செக்ஷனுக்கு மூணு விதமாக சொல்லலாம், அதாவது எக்ஸ்எக்ஸ் டைரக்ஷனை பொறுத்து சொல்லலாம், ஒய்ஒய் டைரக்ஷனை பொறுத்து சொல்லலாம், இல்லைனா பேஸை பொறுத்து சொல்லலாம். ஸோ எக்ஸ்எக்ஸ் டைரக்ஷன் அப்படின்னா பிரத்தும் டெப்த்தையும் வச்சு சொல்கிறோம், டெப்த்துக்கு கியூப் போடுறோம், அதாவது பிடி கியூப் பை 12. அதுவே ஒய்ஒய் ஆக்சிஸில் பொறுத்து சொன்னோம்னா இதை அப்படியே மாற்றிக்கிறோம், டெப்த்து பிரத்து கியூப் பை 12 போடுறோம். அதுவே பேஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியற ரெக்டாங்குலர்னால் நாலு சைடு இருக்கும், இந்த 12 நாலாவது தான் 3 கிடைக்கும், அப்போ நம்மளுக்கு பிடி கியூப் பை 3 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அதை பிடி கியூப் நாலாவது பெருக்கணும் அப்படின்னா வந்து 4 12 அடிபட்டு 3 ஆகிடும். ஸோ பேஸ் தான் வந்து அபவுட் த பேஸ் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சிக்கலாம். அபவுட் த பேஸ் வந்து டெஃபினிஷியா வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்கலாம். அடுத்த இது செக்ஷன் மாடலஸ். செக்ஷன் மாடலஸ்ங்கிறது ரேசியோ டு த டாப் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா டு நியூட்ரல் ஆக்சிஸில் டிஸ்டன்ஸ். அப்போ செக்ஷன் மாடலஸ் நம்மளுக்கு தெரியுங்க, சாரி மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எங்கே தெரியும், பிடி கியூப் பை 12. செக்ஷன் ஒய்ங்கிறது டெப்த்தில் பாதி டி பை 2. அப்போ நம்ம ரெண்டையும் டிவைட் பண்ணோம்னா டெப்த்தில் கியூப் வந்து ஸ்கொயராக மாறிடும், 12 வந்து 6 மாறிடும். ஸோ இங்கே வந்து இன்னொரு கட்டம் நம்ம போட்டுக்கலாம், கட்டம் போட்டால் நமக்கு வேணும், இங்கே வந்து டி பை 2 ஒய் வந்து டி பை 2 வச்சுக்கலாம். ஸோ அப்போ வகுத்தா இசட்டையும் ஐ எக்ஸ்எக்ஸையும் அந்த டி பை 2 வகுத்தா நமக்கு பிடி ஸ்கொயர் பை 6 ஸ்கொயர் பை 6 வந்துடும் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது ட்ரையாங்குலர் செக்ஷனுக்கு. ஸோ ட்ரையாங்குலர் செக்ஷனுக்கு ஐஎக்ஸ்எக்ஸ் வந்து பிஹெச் கியூப் பை 36. அதுவே வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் பேஸ் வந்து பிஹெச் கியூப் பை 12. இதை வந்து 3 மல்டிப்ளை பண்ணோமா நம்மளுக்கு வந்து 12 கிடச்சிடும். அடுத்தது வந்து வெர்டெக்ஸ் வந்து பிஹெச் கியூப் பை 4. இதில் வந்து அதிக மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து வெர்டெக்ஸில் தான் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஸோ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இவனை விட ஐஎக்ஸஸோட ஐ பேஸ் வந்து எத்தனை மடங்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 வரும், 3 ஆஃப் ஐ எக்ஸ்எக்ஸ் வரும். ஸோ பிஹெச்கி 12 இவன் மறுபடியும் 3 பிறகுனா வந்து 3 ஆஃப் ஐ பேஸ் சொல்லலாம், இல்லாட்டி 9 ஆஃப் ஐஎக்ஸ்எக்ஸ் சொல்லலாம். ஸோ இது வந்து இது பிஹெச்கி பை இப்போ ட்ரையாங்கிள் செக்ஷனுக்கு வந்து பார்க்குறோம். ட்ரையாங்கிள் செக்ஷனுக்கு 3 விஷயம் சொன்னார், டிஸ்டன்ஸ் நியூட்ரல் ஆக்சிஸ் வந்து 2h/3. ஸோ வகுத்தா நமக்கு என்ன கிடைக்கும், பிஹெச் ஸ்கொயர் பை 24. ஸோ வந்து 2 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம், ட்ரையாங்கிள் செக்ஷனில் 2 ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து சாலிட் சர்க்குலர் செக்ஷன். ஸோ சாலிட் சர்க்குலர் செக்ஷன் எக்ஸ் ஆக்சிஸ் பொறுத்தும் ஒய்ஒய் ஆக்சிஸை பொறுத்தும் சேம் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா தான் இருக்கும், ஐஎக்ஸ்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஐஒய்ஒய். ஸோ வேல்யூ என்னென்னா பை டி பவர் 4/64. ஸோ ஒய் வந்து கேபிட்டல் டி பை 2. ரெண்டுத்தையும் வகுத்தா
by d cube by 32. அடுத்து தி ஹாலோ சர்க்குலர் செக்ஷன். ஹாலோ சர்க்குலர் செக்ஷன் வந்து இதுவும் அகைன் IXX இஸ் ஈக்குவல் டு IYY தான். ஆனால் ரெண்டு டயாமீட்டர் இருக்கிறதுனால பை பை 64 கேபிட்டல் டி பவர் 4 மைனஸ் ஸ்மால் டி பவர் 4. ஸோ இது வந்து எக்ஸ்டர்னல் டயாமீட்டர் பை 2. ஸோ வகுத்தோம்னா வந்து நமக்கு என்ன வரும்னா பை பை இசட் வந்து டி பவர் 4 இங்கே 1 மைனஸ் கே பவர் 4 வேர் கே இஸ் த ரேஷியோ ஆஃப் ஸ்மால் டி பை கேபிட்டல் டின்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது டைமண்ட் செக்ஷனுக்கு. ஸோ டைமண்ட் செக்ஷனுக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து ஏ பவர் 4/12. ஸ்கொயருக்கு என்ன செக்ஷன் இருக்கோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இருக்கோ அதே தான் டைமண்ட் செக்ஷன் வரும். ஆனால் வந்து டிஸ்டன்ஸ் யூனிட் செக்ஷன் வந்து ஏ பை ரூட் 2 வருது. இதுக்கு ஸ்கொயருக்கு ஏ பை 2. அப்போ வகுத்தா வந்து இங்கே ஏ கியூப் பை 6 ரூட் 2 வரும். ஏ ஏ கியூப் பை 6. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா செக்ஷன் ஆஃப் மாடல்ஸும் செக்ஷன் மாடல்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியமான டைம். எல்லா செக்ஷனுக்கும் வந்து பெண்டிங் ஃபார்மாவும் வந்து இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவும் செக்ஷன் மாடல்ஸும் கற்றுக் கொடுத்த அலகேஷனுக்கு தேங்க்யூ சொல்லுவோம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.